सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते अरणमपार्वतीपतये हर हर महादेव तिन्नाडुडय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा இறைவா போற்றி போற்றி. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டோம்னா ஜோதிட சாஸ்திரங்கள் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் நம்மளுக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல, வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுல, கல்யாணம் பொருத்தம் பார்க்கறதுல, அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சில முக்கியமான விஷயங்கள், திதிகள் பார்க்கறதுல, இதுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள் ரொம்ப உபயோகரமாக இருக்குது. இந்த சாஸ்திரத்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலாபலன்களுக்கும் பிராயச்சித்தங்களுக்கும் கூட ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதற்கு நம்ம நிகழ்ச்சி உபயோகரமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினம் எனக்கு ரொம்ப நல்ல தினமாக இருக்கணும். மகேஸ்வரி எனக்கு நல்ல பலன்களை சொல்ல போகிறார், அதைத்தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி நம்ம நேத்து கேட்ட கேள்வி, வீட்டினுடைய வாசப்படி இருக்கு பார்த்தலா, இந்த வாசப்படி வந்து ஒற்றைப்படையில் இருக்கணுமா ரெட்டைப்படையில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தா ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம், லாபம், லாபத்தில் தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாள். வலது கால் எடுத்து வைக்கும்போது லாபத்தில் வந்து வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லுவாள். அதுதான் நேத்து கேட்ட கேள்விக்குண்டான பதில். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன? கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் நான்காம் துராசி கடகராசி. இந்த கடகராசியினுடைய அதிபதி யாரு, எந்த கிரகம்? சரி, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், சார் நான் வந்து பெருசாக சுவாமியெல்லாம் பெருசாக ஒரு நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ உழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை அவள் மனைவி சொல்லுவா, என்னங்க சுவாமியை வந்து நம்புங்க, சுவாமி கும்பிடுங்க, சுவாமி இல்லைம்மா நான் எப்பவுமே இப்படி இருந்தால் போதுமா, இல்லை நீ கும்பிட்றையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுறார் எப்பவுமே. இதை எப்பவுமே அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தமாக இருந்துருக்கு. சரி, எனக்காவது கும்பிடலாம் இல்லை, சரி உனக்காக சும்மா கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுவும் பாதியில் தான் கும்பிடுவார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துருக்கு. ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு ஊருக்கு ஒரு குரு வரா, அங்கே போய் சொல்லியிருக்கா, அண்ணா சுவாமி என்னுடைய வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ரொம்ப பக்திங்கிறதே இருக்கிறது இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கார், ஒன்னொக்க வேணா வேணா கும்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என் கூட சேர்ந்து எல்லாரும் எப்படி இருக்கா, அந்த மாதிரி நான் இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, சரி ஒரு நாள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குரு கூப்பிட்ற, அதான் நீ போயிட்டு வந்துட்டே இல்லையா, இல்லைங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்ற. சரி, கூப்பிட்ட உடனே நேராக உட்கார வைக்கிறேன். என்ன சார் நீங்கள் வந்து பக்திங்கிற விஷயத்தை என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த குரு கேட்கும்போது அவர் சொல்கிறார், சார் பக்தி என்னோடய தொழில் நன்னா பண்ணுறேன், அவ்வளோதான் நான் வாழ்க்கையில் வெற்றி அடை, இப்படி நிறையா பேர் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அதனால் அது பெருசாக எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னான். ஓ, என் உங்களோட மனைவி, என்னோடய மனைவி ஏதோ சுவாமியெல்லாம் கும்பிட்டுருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஏதோ சுவாமியெல்லாம் கும்பிடலை, உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது பெரிய விபத்துகளோ பெரிய ஒரு இதோ சந்திச்சிருக்கல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், ஒரு சமயம் என்னாச்சு, நான் வந்து வாகனத்தில் போயின்னு இருக்கும்போது ஒரு ஹைவேஸில் போயின்ட்டுருக்கேன், போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த வண்டி ஒரு இடி இடிச்சுது, தூக்கி என்னை வீசிடுது, அந்த சமயம் யாருமே கிடையாது, நானும் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறேன். அப்போது ஒரு நபர் வர, நபர் வந்தோடனே அந்த இடத்துலேருந்து அவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் டப்புன்னு எடுத்து வச்சார், என்னை கொண்டு போய் சேர்த்தினார். உண்மையாகவே சொல்கிறேன், அவர் மட்டும் இல்லைன்னா என் லைஃப்பில் இந்நேரத்துக்கு நான் உங்ககிட்ட பேசியிருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல, ஏன்னா பெரிய யாரோ அவர் தான் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொன்னார். இப்போ உங்கள் வாயில் என்ன வந்தது, உங்களை தக்க சமயத்தில் யார் காப்பாற்றுறாரோ உடனே கடவுள் மாதிரின்னு நீங்கள் சொல்கிற இல்லையா, இதுதான் சார் பக்தி, என்றைக்குமே நம்பிக்கை, யாராவது ஒருத்தர் காப்பாத்திருவான்னு நீங்கள் கத்தினேன். ஒரு நபர் வந்தார், கத்தாமல் பேசாமல் ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தேன்னா நீங்கள் அடிபட்டிருக்கிறேன்னு கூட தெரியாது இல்லையா, இதே மாதிரி தான் திக்கற்றோருக்கு தெய்வம் துணை மாதிரி உங்கள் பத்னி என்ன பண்ணுறா, இறைவா என் ஆத்துக்காருக்கு தொழில் நன்னா கொடு, என் குழந்தைகளுக்கு தொழில் நன்னா கொடுன்னு அவள் கத்துறா இறைவன்கிட்ட, இறைவன் கையை கொடுக்கறார், நிச்சயமாக வெற்றி பெற்று தூக்கி விட்டுடுவார். இதுதான் சார் பக்தி, நம்பிக்கை தான் பக்தி, அன்பு தான் பக்தி. அதனால் நீங்கள் அந்த கத்துனங்காட்டி அந்த நபர் வந்து உங்களை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பார். இப்போ நான் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மனைவியும் அதுதான் சொல்கிறா, இன்னைக்கு
நாங்கள் ஓரளவுக்கு நன்னா இருக்கணும்னா அந்த இறைவன் தான் காரணம்னு சொல்கிறார். அதில் எந்த வகையும் மாற்றம் கிடையாது. அதுலேருந்து அவருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துச்சு. ஆஹா, உண்மைதான குரு சொல்கிறது. அப்புறம் லைஃப்பில் யோசிச்சு பார்த்தார், பல இடங்களில் அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்கு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சி பாருங்கள், நிறைய விஷயங்களில் நம்ம கூட இருந்து பெரிய அதிசயிக்கக்கூடிய விஷயம் எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கும். அதே போல் இறைவனை பிரார்த்தனை செய்வோம், வெற்றி அடைவோம். இதை இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 25ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், இன்றைய திதி தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்டம், மகரம், கும்பம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். நிறைய விஷயங்களில் யார் யார் என்னென்ன வேண்டின் இருக்கிறோ அத்தனை காரியங்களும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசி ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவிகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் பதட்டப்பத்து, அதாவது இது காரியம் நடக்கலை நினைக்கிறத விட பதறாத காரியம் சிதறாது. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி பாட்டு சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி புதிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நல்ல பலன்கள் இருக்குது. திடீர் வரவுகள் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் ரொம்ப நாள் பேசாதவாட்ட பேசுவேன், மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை பார்த்து எடுத்து செய்வில் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நீங்கள் கம்பெனியில் வேலை செய்வா, உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பா சில பேர். சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்மளுடைய என்ன கெப்பாசிட்டி, நம்மளால் என்ன ஜெயிக்க முடியும் நமக்கு தெரியும். அதில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு எந்த இடத்துல பரிசு வாங்கணுமோ அந்த இடத்துல வாங்கிடுவேன். ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக அதில் சின்ன பொய்யை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொய், இதுக்கு ஒரு பொய், அந்த மாதிரி என்றைக்குமே வைக்காதீங்க. பட்டுன்னு உண்மையை சொல்லுவாங்க, தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி. இன்றைய தினத்தில் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்து நிதானமாக பணிவாக எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ரொம்ப அழகாக பார்த்து பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்தோன்னா வேலை ஆட்கள்கிட்ட இருக்க பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, வேறு இடத்துல நான் வேலை மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். சில நேரம் அவசரப்பட்டு போகும்போது முக்கியமான பொருட்களை மறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டுருக்கு. சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது பட்ட இடத்துலே படும்னு சொல்லுவாள், அதில் கவனம் என்பது தேவை. சில நேரம் மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது வச்சுடுவேன், அதுலேயும் கவனமாக வச்சுக்கணும். சாவி, செல்ஃபோன் போன்ற விஷயங்களை கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். பொது விஷயங்களுக்கு போய் கலந்துப்பேல். கட்சியில் இருக்கிறவாளுக்கு சில புதிய பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, சுபமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசிலே வச்சுருப்பேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுருப்பேன். அப்படி மனசில் வைக்க வைக்க பார்த்துட்டேன்னா முன்னேற்ற தடங்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யார்ட்டையாவது ஒரு தொட்ட சொல்லணும், அது இறைவன்ட்ட அதை மனசை விட்டு பேசினேன்னா அப்படின்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் குறையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஜாதகம், ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள்லாம் தீர்த்துப்பேல். நிறைய விஷயங்கள் படிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி திருமண காரியத்தை பற்றி பேசுகிறது, படிப்பை பற்றி பேசுகிறது, இது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஹோட்டல் சென்றிருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் பதிலாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது இப்படி எல்லாம் வேக வேகமா பண்ணுவா, இப்ப பேசுறதே இல்லை, இப்ப சப்தமே காணும் சொல்லிடுவா. நீங்க எதையுமே கவனிச்சு கூர்ந்து அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் செயல்படுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி லிசன் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இறங்கவில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய கடை திறக்கிறது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் எதிர்த்து உங்களை பற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா அவள் யார் என்னங்கிறது உங்களால் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய நபர்கள் உங்களுக்கு அன்பும் பாசமும் ரொம்ப நட்பும் நிறைந்த நபர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. யாராவது ஒருத்தர் மூலமான ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும், அதுவே ஒரு மன திருப்தியும் மன நிம்மதியும் இருக்கும். இறைவன் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வழிகாட்டுறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய. திடீர் பணவரவுகள் உண்டு. சில நேரங்கள் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி சக்குன்னு சொல்லுவா அவள் தப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தப்பாகவே நினைக்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தப்பாக நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பேச்சில் கவனம் என்பது தேவை. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை கொடுப்பேன். புதிய புஸ்தகம் ஒன்று வாங்கி அதை படித்து அதன் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் விட்ட பழக்கத்தை திருப்பி தொடர்றதுக்குண்டான நல்ல விஷயங்கள் தான். கோயிலுக்கு போயின்னு இருந்து திடீர்னு விடுறது திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம இப்படி பண்ணிவிட்டோம், இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. சே, இப்போ நிறைய பார்த்துட்டேன்னா வாய்ப்பு நமக்கு நிறைய சாய்ஸ் கிடைச்சு, ஆனால் நம்ம வந்து அதை சரியாக பயன்படுத்தவே இல்லை. நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலை செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் சிந்திச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இனி ஒன்று விட்டு போல நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். எடுத்த காரியங்கள் வெட்டியா குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுக்க வேண்டாம், சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக சிந்திக்கவும் வேண்டாம். அப்படி சிந்திச்சல் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சில வருத்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்களை நம்பி பணம் ஒப்படைப்பதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி வீட்டில் கார்டன் வைக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும், வீட்டில் நம்ம இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி மனசு சிந்திப்பேன். அதே மாதிரி சில பேர் பார்த்துட்டுனா வீட்டில் எதுக்கு இவ்வளோ பொருள் சேர்த்துற அப்படின்னு கேட்பா, இல்லை சேர்த்தணும்னு சொல்லிட்டு அழகு பொருட்கள்லாம் வாங்கி இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் நிறையா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸில் வாஸ்து ரீதியாக இடமாத்துறது, சில ஆஃபீஸ் மாற்றுறது, இது போன்ற முயற்சிகள் எடுக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தருங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் தனத்தையும் தரும் கல்வியும் நிறையா படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். ஒரு நாளும் தளர்வறியா மனசில் யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் செவ்வனே நடக்கணுங்கிற ஒரு திடகாத்திரமான சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேல். அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. மனசுக்கு மற்றவாள் சொடிக்கிற மாதிரி சட்டுன்னு பேசிடுவேண்டா, அது அவளுக்கு வலிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன பிரயாணங்களை ரசித்து ரசித்து பண்ணுவேல் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விளையாடுறது பேசுறது இது போன்ற விஷயம் பெரியவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் ஏதோ புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும், யாராவது திருப்தி படுற மாதிரி வேறு ஏதாவது சண்டை போட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, பக்திமயமான தினம், நிறைய காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் தானாக சரியாயிடும். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா இதை பண்ணியிருக்க வேண்டாமே தப்பு பண்ணி விட்டோம் அப்படின்னு யோசித்த விஷயங்கள்லாம் இனிமேல் திருத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பார்த்துவேல், ஜாதக சம்பந்தமாக பேசுவேல், நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வயசுக்கு பெரியவங்ககிட்ட உட்காந்து சில நேரங்கள் பேசுவேல், திடீர்னு யாருக்கோ ஒருத்தர் கூட போவேல், கோயிலுக்கு போவேல், நம்ம கோயிலில் இது பண்ணணும் அதை பண்ணணும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி நீங்கள் எடுத்து பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமாகவும் ஜோதிட சம்பந்தமாகவும் சில காரியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஆஃபீஸில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், சில பயந்துன்றத விஷயங்களும் ஒன்றும் இல்லாமல் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டானதையும் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் கவனமாக பண்ணணும், சில விஷயங்கள் கவனமாக சில காரியத்தை ஒப்படைக்கணும். மற்ற வாட்டை ஒப்படைச்சதுக்கப்புறம் அவள் சரியாக பண்ணல, சே என்னடா இது அவள் வேலை தான் அவளுக்கு பெருசாக நினச்சிட்டு இருக்கா, இது செய்யவே இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அவங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கும். சில நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறது பெரிய டென்ஷனாக இருக்கும். நம்ம தூங்கும் போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கிற சில
விஷயங்களில் கோவப்படுவீர்கள். அதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. ஏதோ இன்றைய நாள் அப்படி ஒரு நாள் கழிச்சு எல்லா விஷயங்களும் சரியாகுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம வந்து எடுத்து பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வேகத்தை, வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்வது தவிர்த்துக்கிறதே நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் விசேஷகரமாக செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய முயற்சித்த விஷயங்கள், நிறைய காரியங்கள்ல லாபகரமாக நடக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில நேரங்கள்லாம் நம்ம யோசிப்போம், இதை செஞ்சால் தப்பாயிடுமோ அர்த்தம். அதே மாதிரி உங்கள் மனசில் தோணுது நடக்கக்கூடியதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யாராவது டிஸ்டர்ப் பண்ணி பேசியிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் உட்காந்து பேசி திருப்பி அந்த இடத்துல பேசினா கொஞ்சம் நேரம் திருப்பி இரிட்டேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எல்லாத்தையும் சமாளிப்பேன். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய டிசிஷன் மனசில் நிம்மதியை கொடுக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணால் அப்போதைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரத்தை திருப்பி யோசிச்சு போகும்போது எதுக்கு இவ அட்வைஸ் பண்ணுற பார்த்தா அவளுக்கே இந்த பிரச்சனை இருக்குங்கிற சில யோசனைகள் யோசிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது நடக்கும் அது நடக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு சில காரியத்தை பண்ணுவேன். மனசில் வந்து ஒரு திருப்திகள் கூடி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்த்து செயல்படுறது யாருங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்றைக்கி திடீர் பிரயாணம் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தீராத நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நம்ம உழைச்ச காரியங்கள் மீறி போகாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் மனசில் கூடி வரும். பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது திரிதீபம் சொல்லுவாங்க, அதான் ஐயப்ப தீபம்னு சொல்லுவாங்க. இதை வீட்டில் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வந்து தீபங்கள் குத்து வழக்காக தான் நம்ம ஏற்றின்னு இருப்போம். இன்றைக்கி வந்து அந்த திருத்தீபம் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டேன்னா சபரிமலையில் ஐயப்ப சுவாமியினுடைய விளக்கு பார்த்துட்டேன்னா ஒன்று இருக்கும், சைடில் ரெண்டு இருக்கும். இந்த விளக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து திருத்தீபம்னு சொல்லுவாள், அதாவது ஐயப்ப தீபம்னே சொல்லுவாங்க. ஒவ்வொரு தீபத்திலையும் 3 விதமான தீபங்கள் ஏற்றுறது. ரொம்ப விசேஷகரமானது. இது அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப, அதுவும் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த வழிபாட்டு முறைகள் வந்து இன்னும் கேரள சாஸ்திரத்தில் இன்னும் உங்களுக்கு ஐதீகம் நிறைந்தது. நீங்கள் வந்து ஐயப்ப சுவாமியினுடைய படம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சபரிமலையில் இருக்க முன்னாடி வந்து திருதீபத்தை பார்த்துருப்பேல். அந்த தீபத்தில் 3, 3, 3, இது ஐஸ்வர்யத்தை பிறக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதி, துர்காலட்சுமி சரஸ்வதி, துர்காலட்சுமி சரஸ்வதியே பிரதிபலிக்கக்கூடியது. பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன், இதையும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த தீபம். இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வச்சுக்கிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு பூர்ணமான கடாட்சம் கிடைக்கும். மனசில் நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். சாந்த நிலை கூடி வரும். ரொம்ப ஆபத் காலத்தில் நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதான் இருக்கும். ஏன்னா சுவாமி ஐயப்ப சுவாமியே ஆபத் பாண்டவர் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஐயப்ப தீபத்தை வீட்டில் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திருதீபத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே வாங்கி அங்கே நீங்கள் வந்து இந்த திரிபீபத்தை ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். சப்போஸ் தெரியாத நபர்கள் தாராளமாக கூப்பிடுங்க, நம்ம எங்கே கிடைக்குங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். இந்த திரிதீபத்தை நான் ஏற்றியிருக்கேன், நான் வழிபட்டிருக்கேன், ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். இன்னும் நிறையா பேர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துட்டா ஐயப்ப சுவாமி குருசுவாமி எல்லாம் இருந்தால் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த திரிதீபம், அதாவது இந்த ஐயப்ப சுவாமி ஐயப்ப விளக்குன்னே சொல்லுவா, இந்த பூஜை அந்த ஐயப்ப விளக்கை வச்சுட்டு நீங்கள் நித்திய பிரகாரம் பார்த்துட்டுனா அந்த தீபத்துக்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா அழகாக பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை கட் பண்ணி அந்த மேலே திருதீபத்தில் வச்சு அந்த அதாவது அந்த குத்து விளக்கில் அந்த முன்னாடி இது மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சு மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றி நல்லா வேண்டி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது அனுபவபூர்வமான ஒரு வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபாடுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.